பலன் அடைவதற்கான சீசனே கிடையாது, அறுவடைக்கான சீசனே கிடையாது. என் ஆண்டவருக்கு பஞ்ச நேரத்துல என்ன பணக்காரனாக முடியும்? கர்த்தர் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கைக்குள்ள வரும்பொழுது, அந்த மனிதனை கர்த்தர் ஆசீர்வதிக்கும் பொழுது வேதவசனம் சொல்லுகிறது அந்த வருஷத்தில் தானே அவன் 100 மடங்கு பலன் அடைந்தான். எல்லாம் சொல்லுங்க, அந்த வருஷத்தில் தானே 100 மடங்கு பலன் அடைந்தான். நீ யோசி பாருங்க, ஒரு வருஷத்தில் 100-fold பெருக்கம்ங்கிறது சாத்தியமா? 100 மடங்கு க்ரோத்துங்கிறது சாத்தியமா? 100 மடங்குங்கிறது பெருக்கத்துக்கு வாய்ப்பு உண்டா? ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசிர்வதித்ததினால் அந்த வருஷத்தில், எல்லாம் சொல்லுங்க இந்த வருஷத்தில், 100 மடங்கு பலன் அடைவேன். எல்லாம் சொல்லுங்க இந்த வருஷத்தில். எல்லாம் சொல்லுங்க, கர்த்தருடைய ஆசீர்வாதம் என் மீது இருக்கிறபடினால் நான் விதைகளை விதைக்கிறேன், நம்பிக்கையோடு செயல்படுகிறேன், இந்த வருஷத்திலே 100 மடங்கு நான் பலன் அடைவேன். ஆமென். உங்களுக்கு தெரியுமா, அது வந்து பலன் அடைவதற்கான சீசனே கிடையாது, அது வந்து அறுவடைக்கான சீசனே கிடையாது. ஏன்னா அவன் வாழ்ந்த அந்த காலம் எப்படிப்பட்டது அப்படின்னு அதே அதிகாரம் 1வது வசனத்தில் சொல்லியிருக்கு பாருங்க. ஆபிரகாம் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. அப்போ எந்த மாதிரி ஒரு சீசனில் கத்துறவனை அப்படி ஆசீர்வதிச்சார்னா, பஞ்ச காலத்தில் தான் பணக்காரனான. எல்லாம் சொல்லுங்க, என் ஆண்டவருக்கு பஞ்ச நேரத்தில் என்னை பணக்காரனாக்க முடியும். ஆமென். நீங்கள் அதான் பாருங்களேன், நம்ம வந்து இந்த கால நேர சூழல் இதை பார்த்து வாழக்கூடாது. ஏன்னா இது பெருசு இல்லை, இதை உண்டாக்குனவர் பெருசு. காலங்களையும் சமயங்களையும் உண்டு பண்ண ஒருவர் இருக்கிறார், அதை மாற்றக்கூடிய ஒருவர் இருக்கிறார், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். எல்லாம் சொல்லுங்க, காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். கர்த்தர் பெரியவர், என் கர்த்தர் பெரியவர். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ராஜாவை விட, இந்த உலகத்தில் இருக்கிற பெரிய பெரிய ஆட்களை விட நீங்கள் பயப்படாதீங்க. என்ன, எதுக்குமே பயப்படாதீங்க. உங்கள் உள்ளத்துக்குள்ளே இதை கொண்டு வாங்க. கர்த்தர் பெரியவர், ராஜா பெரியவன் கிடையாது. அந்த ராஜாக்களை தள்ளி இன்னொரு ராஜாவை கொண்டு வருது கிங் மேக்கர், அவர் தான் பெரியவராக இருக்கிறார். ஆமென். அப்போ பஞ்ச காலத்தில் விதை விதைக்கிறான், கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கிறாரு. அப்போ அவன் என்ன பண்ணுறான்னா, அந்த வருஷத்தில் அவன் 100 மடங்கு பலன் அடைகிறான். அப்போ ஒரு சீசனலாக்கான பிளெஸிங்ஸ் அப்படிங்கிறது உலகத்தில் வச்சுருக்காங்க. ஆனால் கடவுள் உங்களுக்கு உங்களை ஆசீர்வதிக்கிறது எப்படி இருக்கும்னா, சீசனே இல்லாட்டா கூட உங்கள் மேலே அந்த ஆசீர்வாதம் வர ஆரம்பிக்கும். அதை தான் நான் பேசிகிட்டு இருக்கிறேன் உங்களுக்கு. ஆமென்.